ரெண்டு மூணு நாளாவே நீங்க பாத்துருக்கலாம். நான் நினைக்கிறேன் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவருக்கு என்ன தின்னா பைத்தியம் குறையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மத்திய அரசாங்கம் எவ்வளவு திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட இந்த பேண்டமிக் பீரியடில் 30,000 கோடிக்கு மேலே நம்ம அமௌண்ட் தொகைகளை கொடுத்துருக்குறோம். ஆனால் இதை எல்லாத்தையும் அவர் மறைச்சிட்டு அவர் இஷ்டத்துக்கு மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிகிட்டு இருக்கார். அவர் ஓபிசி எஸ்சி எஸ்டி பற்றி பேசுகிறார். எஸ்சி எஸ்டியினுடைய சதவீதம் ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு துணை முதலமைச்சராக சட்டசபையில் பதவி வகித்தவர் பல்வேறு துறையில் அமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஒரு சதவீதம் எந்த பட்டியலின மக்களுக்கு என்ன சதவீதம் இடஒதுக்கீடுன்றது கூட தெரியாத ஒரு தலைவர் இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய அவமானம். இந்தியா முழுவதுமே 15% இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு, அது அனைவருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி பட்டியல் மலைவாழ் மக்களுக்கு 7.5% அந்த பட்டியல் மலைவாழ் மக்களுக்கு, இது வந்து இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் இருக்கிறது. இது வந்து மக்கள் தொகையில் மாநிலங்களில் வேறுபடும். மக்கள் தொகை இந்த அடிப்படையில் இப்போ உத்தரப்பிரதேசம் அதிக மக்கள் தொகை இருக்கும், அங்கே வந்து 22% இருக்கும். அதே மாதிரி நம்ம கேரளாவில் பட்டியலின மக்கள் தொகையினுடைய அளவு கம்மியாக இருக்கும், அங்கே வந்து 13% இடஒதுக்கீடு இருக்குது. அதே மாதிரி நம்ம கர்நாடகாவில் 15% பட்டியலின மக்களினுடைய இடஒதுக்கீடு 15%. இங்கே நம்மளுடைய இடஒதுக்கீடானது மக்கள் தொகை அடிப்படையில் பட்டியலின மக்களுக்காக பேசுகிறாரு. பட்டியலின மக்களினுடைய இடஒதுக்கீடு நம்மளுடைய அந்த சென்சஸ் படி 20% இருக்கணும், 21%, அது பல பேர் 21-22% சொல்கிறாங்க, குறைந்தது 21%. இந்த 20% கொண்டு வந்திருக்க வேண்டியது யார்? ஆட்சியில் இருந்தது இவர் தானே இருந்தார். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், இவர் துணை முதலமைச்சராக ஆட்சியில் இருந்தார். அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அது ஒருத்தம் சமூக நீதி இதை பற்றி பேசுகிறார். அவங்களுடைய எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்க? தலைமைச் செயலாளரை சந்திச்சுட்டு வர்றாங்க. நாங்கள் என்ன மூன்றாம் தர மக்களா, நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதை இன்னைக்கு வரலுமே அவர்களுடைய எம்பிகளை இந்த எதிர்கட்சி தலைவர் கண்டிக்கல, இன்னைக்கு வரலும் கண்டிக்கல. அதே மாதிரி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்எஸ் பாரதி, பட்டியலின மக்கள் கடுமையாக படித்து அவர்களுடைய திறமையால் அவர்களுடைய கடின உழைப்பால் அவர்களுடைய திறமையால முன்னுக்கு வந்து நீதிபதி ஆகிறாங்க. நீதிபதியில் வந்து இடஒதுக்கீடு கிடையாது, நம்ம எல்லாரும் கவனிக்க, நீதிபதியில் இடஒதுக்கீடு கிடையாது. முழுக்க முழுக்க அவருடைய திறமையால் வந்தார். ஆனால் அந்த திறமையால் வந்தவங்களை கொச்சைப்படுத்தி அவர்களை நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்ட்டு பேசுகிறாரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். இதை பற்றி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வாய் திறக்கலை, எதிர்கட்சி தலைவர் அவங்கள வந்து கண்டிக்கலை. அவருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஆம்பூரில் அவருடைய எம்எல்ஏ ஒரு பட்டியலின கட்சியினுடைய நிர்வாகி அவருடைய செருப்பை வந்து எடுத்துகிட்டு போகிறார், அதை வந்து இன்னைக்கு வரணும் கண்டிக்கலை. இந்த லீடர் தான், இந்த தலைவர் தான் இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கார். சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுகவுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது.